விரைவுச் செய்திகள். வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகத்திற்கு 11 மருத்துவக் கல்லூரிகளை மாநில அரசு கொண்டு வந்துள்ளதாக உயர்கல்வி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே தரம் உயர்த்தப்பட்ட கால்நடை மருந்தகத்தினையும் அம்மா சிறு மருத்துவமனையையும் தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கல்வி படிப்பிற்காக மாநில அரசு மேற்கொண்ட 7.5% உள்ஒதுக்கீட்டின் மூலமாக தருமபுரி மாவட்டத்தில் 22 மாணவர்கள் இதுவரை மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளதாக கூறினார். விழுப்புரம் மாவட்டத்தில் 234 கிலோ தங்கமும் சுமார் 212 கோடி ரூபாய் நிதியுதவியும் இதுவரை தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதியுதவி தொகை திட்டங்களின் மூலம் வழங்கப்பட்டுள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 300 பயனாளிகளுக்கு தங்கம் மற்றும் திருமண உதவித்தொகை ரூபாய் 3.63 கோடி காசோலைகளையும் அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டங்களின் வாயிலாக ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களை உள்ளடக்கிய இந்து சமய அறநிலையத்துறை மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தை அத்துறைக்கான அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் இன்று தூத்துக்குடியில் திறந்து வைத்தார். செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்டம் பண்புழி திருமலை குமாரசுவாமி கோவில்களில் பணிபுரிந்தவர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளை அமைச்சர் ராமச்சந்திரன் வழங்கினார். குற்றாலநாதர் கோயில்களில் பணியாற்றிய ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு குடும்ப நல நிதியினையும் அமைச்சர் வழங்கினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் மாதத்திற்குள் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்பதே பிஜேபியின் எண்ணமாக உள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார். அஇஅதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நல்ல முறையில் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். சிந்தனை சிற்பி சிங்கார வேலரின் 75வது நினைவு நாளை ஒட்டி திருவல்லிக்கேணியில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் உட்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் பேசிய அவர், முதன்முதலில் மே தினத்தை தமிழகத்தில் கொண்டாடியவர் சிங்கார வேலர் என்றும் சுதந்திர போராட்டத்தில் அவரது பங்கு முக்கியமானது என்றும் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியிலிருந்து ரோஜா மலர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. தாஜ்மஹால், பிங்க், அவாலாஞ்ச் போன்ற 35 வகையான ரோஜா மலர்கள் பல்வேறு பண்டிகைகளை ஒட்டி அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், வளைகுடா நாடுகள் என உலகின் 16 மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. கொரோனா தொற்று காரணமாக வெளிநாட்டு வர்த்தகம் குறைந்துள்ளதாக கூறும் விவசாயிகள் அதனை ஈடுகட்ட நாட்டின் பல்வேறு மாநிலங்களுக்கும் மாவட்டங்களும் உள்ளூர் விற்பனை செய்ய கூடுதல் ஏற்பாடுகளை செய்துள்ளதாக தெரிவிக்கின்றனா்.